ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை வரும் 5ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து 2020 ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றியது. இதை ரத்து செய்யக்கோரி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதைத் தொடர்ந்து போதுமான காரணங்களை விளக்காமல் சட்டம் இயற்றப்பட்டு உள்ளதாக கூறி அதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் வாதாட வேண்டிய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகிரி வராத காரணத்தால் ஒரு வாரம் வழக்கை தள்ளி வைக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டனர்.